இப்போ நயன்தாரா விஷயத்தை கொண்டு வந்திருக்கீங்க. நயன்தாரா வந்து 4 மந்த்ல வந்து ஒரு பேபி மான் பண்ணியிருக்காங்க வாடகை தாய் மூலயமா. அந்த விஷயத்தை பற்றி நான் சொல்லணும்னா, இது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஒரு சொசைட்டிக்கு ஒரு நல்ல மாறலான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. ஏன் அப்படின்னா, நம்ம சொசைட்டியில் வந்து ஒரு குழந்தை பிறக்கிறதுக்குன்னு ஒரு சில கண்டிஷன், ஒரு நமக்குன்னு ஒரு இது, நம்ம கல்ச்சர்னு ஒரு விஷயம் இருக்குது, அது மூலயமா பெற்றுக்கிறாங்க. ஸோ அது வந்து நம்ம ரோல் மாடலை வந்து அடுத்த தலைமுறைக்கு வந்து என்ன சொல்ல போகிறாங்கன்றத வந்து தவறுதலாக ஒரு விஷயமாக தான் நான் பார்க்குறேன் தவிர, இது கரெக்டே கிடையாது. இது வந்து ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா சொசைட்டிக்கு செய்கிற கேவலமான ஒரு விஷயம். ஏன்னா இந்த விஷயங்கள் வந்து இதேமாரி இதை பார்த்து பெரிய செலிப்ரிட்டியாக இருக்கவங்க இவங்க பண்ணுறத பார்த்து தான் அடுத்த வர சின்ன சின்ன பசங்க, இப்போ வர ஜென்ரேஷன்ஸ் எல்லாருமே வந்து அதையே ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. இது வந்து இது எதுக்கு அப்படின்றத தாண்டி இந்த விஷயத்தை வந்து இவ்வளோ பெருசாக பாப்புலர் பண்ணி பேசவே வேண்டான்ற, அப்படி பேசுனா அது இன்னும் ஃப்யூச்சருக்கு வந்து அடுத்த வர ஜென்ரேஷனை கண்டிப்பாக பாதிக்கும். நயன்தாராக்கு குழந்தை பிறந்தது நல்ல விஷயம் தானே, பட் நம்மளுக்கு நல்ல அவங்களுக்கு நல்ல விஷயமா தெரிஞ்சிருக்கும், நம்மளுக்கு அது வந்து கொஞ்சம் கெட்ட விஷயம் தான். எப்படின்னா, அவங்க வாடகை தாய் மூலமா குழந்தை பெற்றிருக்காங்க. ஸோ இவ்வளோ அவங்க செலவு பண்ணி ஆடம்பரமாக, ஸோ ரொம்ப கோடிக்கணக்கில் செலவு பண்ணி எக்ஸ்பென்ஸ் பண்ணி கல்யாணம் பண்ணியிருக்காங்க. அந்த கல்யாணம் பண்ணதுக்கான ஒரு வேல்யூவே இல்லாத அளவுக்கு அவங்க வந்து பார்த்தீங்கன்னா வாடகை தாய் மூலமா குழந்தை பெற்றிருக்காங்க. ஸோ அவங்க எதுக்கு கல்யாணம் பண்ணாங்கன்றது எனக்கு ஒரு குவஸ்டின் மார்க்காகவே இருக்குது. ஸோ அது நம்மளுடைய கல்ச்சரையே கொஞ்சம் ஸ்பாயில் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. ஸோ அதனால தான் கல்ச்சர் பாதிக்கப்படும். ஆனால் ஒரு சில பேரால் பித்துக்க முடியாத இருக்கும் பொழுது அதை யூஸ் பண்ணிக்கிறதுக்கு தான் அது கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ அது அந்த ஆப்ஷன் இருக்கும்போது நம்ம பண்ணிக்கலாமே, இல்லாத போது நம்ம பண்ண முடியாதுல்ல. இல்லை, இவங்க இப்போ என்ன ஃபீல் பண்ணாங்கன்னா, நிறைய படம் நடிச்சுட்டு இருக்கேன், சம்பாதிக்கணும். ஸோ ஒரு குழந்தை வந்து ஒரு பிரச்சனையாக இருக்கும். அப்போ மேரேஜே பண்ணியிருக்க கூடாதுல்ல? இப்போ அவர் விக்னேஷோட லைஃபும் ஸ்பாயில் ஆயிருக்குல்ல? இல்லை, அவரும் ஒத்துக்கிட்டு தான் அதை பண்ணியிருக்காரு. ஸோ அதை அப்படி பார்த்து, ஸோ அது அவருடைய விருப்பம், நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ ரைட்டிங்லாம் தப்பு இருக்கீங்களா? நயன்தாரா பண்ணது தப்பு. எனக்கு நயன்தாரா வந்து ரொம்ப பிடிக்கும், பட் அவங்க இதை இந்த மாதிரி பண்ணது வந்து எனக்கு கொஞ்சம் ஃபீலிங்காக தான் இருக்குது. இது தப்பான வார்த்தை தான் ஆக்சுவலி. என்ன சசியலுக்கு ஒரு பேட் மெசேஜ் தான் போயிட்டுனு இருக்கு. ஸோ நேற்று ஆக்சுவலி நியூஸில் பார்த்தா எனக்கும் ஒரு மாதிரிச்சு, ஏன் இப்படி ஒரு நல்லா ஒரு ஃபேவரேட் ஹீரோயின், எனக்கும் ஃபேவரேட் ஹீரோயின் தான் அவங்களே, பட் அவங்களே இப்படி தப்பு பண்ணுறனால எனக்கு ஒரு மாதிரி இருக்கேன். பட் இது அவங்களோட லைஃப் ஆக்சுவலி. பட் இது சோசியலி ஆக்சுவலி பார்த்தோன்னா கொஞ்சம் பேட் இஃபெக்ட் தான் ஆகுது. இல்லை, எனக்கு சொல்கிற மாதிரி அவன் ஆக்சுவலி தப்பு தான் ஆக்சுவலி. என்ன காரணம்னா, நிறைய பேர் அவ்வளோ அவ்வளோ லட்சக்கணக்கில் வந்து செலவு பண்ணி போய் குழந்தை வருது அவங்களுக்கு. இந்த மாதிரி அவன் பண்ணிட்டனால கண்டிப்பாக தப்பு தான் இது. என்னோட சஜஷன்னா இது தப்பு, மே தப்பு.